ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஒரு சில அப்ளிகேஷன் வச்சு மட்டும்தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். வணக்கம் நண்பர்களே, இது நம்மளுடைய டெக் சேனல் மை டெக் அப்டேட். இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இன்னொரு ஃபோட்டோவில் மெர்ஜ் பண்ணி, நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒரு சில பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஒரு சில அப்ளிகேஷன் வச்சு மட்டும்தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். அந்த ஒரு சில அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் நிறையா இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இது பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் ஜஸ்ட் நான் ஓப்பன் மட்டும் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா லோட் ஃபோட்டோ அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்போ கேலரியிலேருந்து லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை வந்து நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு இமேஜ் வேணுமோ அதை நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேஜிக் மேனுவல் ரிப்பேர் அப்படிங்கிறதுல இருக்குது. இதில் நீங்கள் ஆட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னா, இப்போ பேக்ரவுண்டில் ஒரே கலராக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த ஆட்டோ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்ற ஆப் விட இந்த ஆப் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குது. மற்ற ஆப்பில் உங்களுக்கு இந்தளவுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேனுவலை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு கர்சரை பெருசு பண்ண முடியுமோ கர்சரை பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கே அழிக்கணுமோ கிளிக் பண்ணி அழிச்சிக்கலாம். அழிச்சிட்டு நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். இந்த இடத்துல ஸ்மூத்னஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த மார்க் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா இது சேவ் ஆயிரும். இந்த இமேஜை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டிக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை பற்றி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இதை நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டு உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிருக்கும். இப்போ இந்த இமேஜை நீங்கள் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணி பிக்ஸ்ஆர்ட்டில் இந்த இமேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். பிக்ஸ்ஆர்ட்டில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை எப்படி நாம் அந்த இமேஜில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் நாம் இப்போது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை கிளிக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பெருசாகவும் இந்த சைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸ்டிக் பண்ணிட்டோம்னா இந்த இமேஜ் இப்படி வந்துடும். இதில் நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணோன்னாலும் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிக்ஸ்ஆர்ட் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா, அது என்ன ஆப்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.